வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2024 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் மூன்றாவது பெரும்பான்மை இனமாகிய இந்திய சமூகத்தின் கல்வி வளர்ச்சி குறிப்பாக தமிழ் பள்ளிகள் மேம்பாட்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் அவசியம். அனைத்து இனங்களையும் அரவணைப்போம் என்று கூறும் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் கடந்த ஆண்டில் தமிழ் பள்ளிகளுக்கு மட்டும் மொத்தம் 8 கோடி ரிங்கிட் ஒதுக்கியது போல இவ்வாண்டிலும் சமுதாய தேவையறிந்து அதற்கான ஒதுக்கீடுகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றார் மலேசிய தமிழ் அறவாரியத்தின் தலைவர் இளஞ்செழியன் வேணுகோபால். 2023 வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு பிரத்யேகமான முறையில் மானியம் ஏதும் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் பொதுவாக அனைத்து பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு அரசாங்கம் 100 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கியிருந்தது. அதில் கல்வி அமைச்சினால் 5 கோடி ரிங்கிட்டும் பிரதமர் துறை அமைச்சால் 3 கோடி ரிங்கிட்டும் என்று மொத்தமாக 8 கோடி ரிங்கிட் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. கட்டிட நிர்மாணிப்பு மறுசீரமைப்பு பணிகளுக்காக அத்தொகையில் இருந்து 5 கோடி ரிங்கிட் தமிழ் பள்ளிகளின் வாரியத்திடம் வழங்கப்பட்டு செலவிடப்பட்டதாக இளஞ்செழியன் விவரித்தார். அதாவது 20 மில்லியன் அரசு உதவி பெறும் தமிழ் பள்ளிகளுக்கு நேரடியாக பள்ளி வாரியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு 10 மில்லியன் அரசு பள்ளிகளின் அந்த கழிவறை மேம்பாட்டுக்காக கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் சில பேர் பேசிக்கிட்டிருந்தாங்க. இதை தவிர இன்னொரு 20 மில்லியன் அரசு பள்ளிகளுக்கு அவர்களுடைய பள்ளி மேம்பாட்டுக்காக தரப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து இந்த மொத்தமாக சொன்ன இந்த 50 மில்லியனை தவிர்த்து இன்னொரு 30 மில்லியனை அரசாங்கம் ஏற்கனவே கட்டப்பட்டு நிறைவு பெறாமல் இருக்கும் பள்ளிகளுக்கும் சில பள்ளி இடமாற்றத்துக்காக இல்லை பள்ளி விரிவாக்கத்துக்காக அந்த புதிய கட்டடங்கள் கட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு 30 மில்லியன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் கூட செலவு பண்ணவில்லை. அதேவேளையில் அடுத்த ஆண்டுக்கான எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகள் குறித்து பேசிய அவர் பாலர் பள்ளிகளுக்கும் தனி ஒதுக்கீடு தேவை என்றும் தெரிவித்தார். 20 மில்லியன் பள்ளி வாரியங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் எப்பொழுதும் ஏதாவது மாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கும். பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு இந்த நிதி வந்து மிகவும் உதவியாக இருக்கிறது. இதை பள்ளி வாரியங்கள் சிறப்பாக செலவிடுகின்றன என்று நாங்கள் நம்புகிறோம். இதை தவிர அரசு உதவி அரசு பள்ளிகளுக்கும் ஒரு அதே போல 20 மில்லியன் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். இது வந்து ஏற்கனவே 40 மில்லியன் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இதை தவிர்த்து இந்த வருஷம் கழிவறைகள் கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டு வந்து பாலர் பள்ளிகளுக்காக பாலர் பள்ளிகள் வந்து இன்னும் சில பள்ளிகளில் பாலர் பள்ளி தேவை இருக்கிறது. இந்த பள்ளிகளின் பாலர் பள்ளிகளுக்காக ஒரு 10 மில்லியன் ஒதுக்கினாங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 30-40 வகுப்பறைகள் பாலர் பள்ளி வகுப்பறைகள் அமைக்கப்படலாம். இதனிடையே இந்திய சமூகத்தின் பிறப்பு விகிதம் குறைந்து வரும் பட்சத்தில் நாட்டில் இந்தியர்களின் எண்ணிக்கை குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது. அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதில் அரசாங்கம் வாரிய ரீதியில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை இளஞ்செழியன் வரவேற்று பேசினார். அதோடு தமிழ் பள்ளிகளின் மேம்பாடுகளில் அரசாங்கம் வெளிப்படையாக செயல்படுவது பள்ளி வாரியங்களின் மூலம் தங்களுக்கு தெரிய வருவதாக கூறிய இளஞ்செழியன் நாட்டில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நடப்பு அரசாங்கம் இன்னும் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த செயற்கை நுண்ணறிவை தமிழிலும் கொண்டு வருவதற்கு யார் செய்யணும்? இந்தியாவை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியாதுங்க. நாமும் செய்யலாம், தமிழ் மலேசியாவும் செய்யலாம். அதற்காக நிதி ஒதுக்கணும். அந்த தமிழில் உள்ள மென்பொருட்கள் வந்து நம்ம குழந்தைகளுக்காக பயன்படக்கூடிய மென்பொருட்கள் வந்து உருவாக்கலாம். இதற்கான நிதியும் யாரும் ஒதுக்கறதில்லை. இப்படிப்பட்ட சிந்தனையும் நம் அரசாங்கத்தில் இருக்க வேண்டும். தமிழ் பள்ளிகள் என்றால் கட்டிடம் மட்டுமல்ல, தமிழ் மொழியும் தான். அந்த தமிழை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நிதியை ஒதுக்கினால் தமிழ் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல தமிழை பயன்படுத்தும் நாம் அனைவரும் சிறப்போம் என்று நான் நம்புகிறேன். 2024 வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் ஒதுக்கீடுகள் மற்றும் தமிழ் பள்ளிகளின் மேம்பாடுகள் குறித்து பிரணமா செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணலின் போது தமிழ் அறவாரியத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் இளஞ்செழியன் அதனை தெரிவித்தார். தமிழ் பள்ளிகளை பாதுகாப்பதிலும் அதன் மேம்பாட்டை உறுதி செய்வதிலும் தமிழ் அறவாரியம் நாட்டில் கடந்த 20 ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் ஓர் அமைப்பாகும்.